விக்கிரவாண்டியில் பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள். விஜய் கட்சி மாநாட்டுக்கு அனுமதி, 33 நிபந்தனைகள் விதித்த போலீஸர். வெரி குட், நைஸ். எங்கே கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய தடவை தவிர்ச்சியில். சார், அனிவே மிஸ்டர் விஜய், உங்கள் அப்பா வந்து நான் உங்கள் வீட்டு ஆஃபீஸ் அந்த ஃப்ளாட் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கினீங்களோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டை எதிர்க்க ஒரு டெலிஃபோன் பூத்து கூட இருக்கும் அப்போ பேஜர் காலம். ஆமாம், 86-87 கடியில் சொல்லுகிறேன். நான் அப்பொழுது வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சில்கு வீடுலாம் போவோம், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சில்கு வீடு. உங்கள் அத்தையா அவங்க ஷீபா, ஷீபாவா ஷீலாவா விக்கிராந்தோடைய அம்மா. அந்த ஃபேமிலிக்கெல்லாம் வந்து நான் லேண்டுக்கு வேணும்னா போய் கேட்பேன். ஸோ மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் அப்பா உங்கள் ஆஃபீஸில் அடிக்கடி வரவங்ககிட்ட சொல்லுவார், அதான் என் பிள்ளை எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் எம்ஜி ராமச்சந்திரனை போ வாங்க, இளைஞர்களிடம் எம்ஜி ராமச்சந்திரனை கொண்டு செல்லுங்கள், நீங்களும் ஒரு எம்ஜி ராமச்சந்திரனை போல் வாழுங்கள், இந்த சமுதாயம் சீர்படும். சந்திப்பு நிகழ்ச்சியில் பட்டு வேட்டி சட்டையை அணிந்து பங்கேற்றார். ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாருங்கள், அமெரிக்க வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. அமெரிக்காவின் சிகாகோவில் தமிழ் கூட்டமைப்பு மற்றும் தமிழ் சங்கங்களின் சார்பில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியபோது எடுக்கப்படும். எப்படி நீங்கள் இப்படி பேசிவிட்டீர்கள் முதலமைச்சர் அவர்களே? இது அப்படியே அவனுங்க நம்பிடுவானுங்க. அமெரிக்காவில் இந்த ஹோம்லெஸ் இருக்கானுங்களே பிச்சைக்கார பசங்க, ரோட்டில் கார்லெல்லாம் தூங்குவானுங்களே, சோரெல்லாம் கொண்டு 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 போய் பணக்கார பசங்க ஏழை பசங்கலாம் கொடுப்பானுங்க பாருங்கள். அவங்களுக்கு மாதம் மாதம் அமெரிக்கா கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குது. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற பிச்சைக்கார பயிர்களுக்கு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுங்க, ஒதுக்குங்க. எல்லாம் இங்கே வந்துடும், அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் எல்லாம் இங்கே வந்துடுவான், டாஸ்மாகல போய் தூங்குவான். எஸ் பணம் கொடுத்தா தான் வருவான், தமிழிலே வாடா வருவானா? இங்கேருந்து பழகிறதுக்கு அவனை போய் கூப்பிட. மை டியர் போர்டுவர்ட் பேப்பர்ஸ், துன்பம் வரும் வேலையிலே சரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. இதெல்லாம் நமக்கு சரி வராது, உங்களுக்கு சரி வராது, புரிதுங்களா? போற்ற வேண்டியவர்களை போற்றியும், தூற்ற வேண்டியவர்களை தூற்றியும் அப்பப்போ அப்பப்போ இம்மிடியட்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலையா, நீ ஃபைல் பண்ணணும். இப்படிதான் துணிவே துணை, துணிவு மட்டும்தான் நீ வாழ முடியும். துணிவு இல்லைன்னா நீ ஒரு கோழை, ரோட்டில் போய் பிச்சை எடு. ரைட்டா? இங்கு நியாயம் நீதி எல்லாம் இம்மிடியட்டாக நடக்கணும். அப்படி நடக்கிறதுக்கு தடையாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து தகர்த்து எரியப்படணும். அப்படி தகர்த்து எரியப்படலை நீ வாழ முடியாது செல்லம், நீ வாழ முடியாது. சின்ன பிள்ளைகளே உன்னை ஏறி மிதித்து வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தை நாசம் பண்ணக்கூடிய இந்த சமுதாயத்தை தட்டி கேளடா. நீ ஒரு புத்தகம், உன்னை படி, மற்றவனை ஃபாலோ பண்ணாத நீ ஒரு புத்தகம் உண்டா? உன் புத்தகம், நீ ஒரு புத்தகம் படி, உன்னை படி, உன்னை படி, உன்னை படி. நீ யார் என்று அறிந்து கொள். தம்பிங்களா, சின்ன பிள்ளைங்களா, வாலிப பெண்களே, நீங்கள் சீரியல் பார்க்கக்கூடாது. சீரியலில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆமாம், புருஷனை எப்படி கொள்வது, கள்ளக்காதரனை எப்படி கொள்வது, மாமியார் மருமகளை எப்படி கொள்வது, மருமகள் மாமியாரை எப்படி கொள்வது, இப்படி தினம் 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 கொலை கொலை செமையாக பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த நடிகர்கள் இருக்காங்க பற்றியா, 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை இப்போ மார்க்கெட்டில் காருக்கு பெட்ரோல் போடணும், வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், ஏன் அன்னைக்கு சீண்டல் போனாலும் அவங்ககிட்ட துட்டு பறிக்கிறதுக்கு இப்போ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, இதில் அப்பவே கொடுத்துருக்கணும். சரி, அது விட்டுரு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம், நல்லா கேட்டுக்கோ. இந்த கிறிஸ்துவர் இருக்காங்கல்ல, பாவமன்னிப்பு பாதியாட்டு கேட்பாங்க, அது ரகசியமாக இருக்கும். அதே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லை, அவங்களும் சுய விமர்சனம் என்ற பேரில் வந்து கட்சிக்குள்ளார போய் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க, அது ரகசியமாக இருக்கும். அப்படி ரகசியமாக இருக்காங்க. இப்போ நடந்தால் இப்போவே கோர்ட்டுக்கு போ, இப்போவே வக்கீல்கிட்ட போ. வரலையா, கொன்னுட்டு ஜெயிலுக்கு போ, போ கொன்னுட்டு ஜெயிலுக்கு போ. இப்போ இப்போ சுட்டு இட்லி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரைட்டா? இப்போ சுட்டு இட்லி நல்லாயிருக்கும். சிலங்களா, இந்த மாட்டு வண்டி ஓட்டுறோம்ல, இப்போ நான் எருதுவா காலைய, ஆமாம், அது கழுத்துல பார்த்தீங்கன்னா அந்த கயிறு பட்டு பட்டு புண்ணாயிடும். இந்த காக்காக்குதுல அது வந்து அந்த புண்ணை கொத்தி 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 அப்படி துண்ணும் அதை. அப்புறம் அந்த எரும மாடு கூட அப்படி தான் முதுகில் புண்ணு இருக்கும், அந்த காக்கா போய் கொத்தி கொத்தி தின்னும். அப்படி தான் இந்த மக்கள் உன்னுடைய கஷ்டம் பிச்சைக்காரனாக இருப்பேன், சாப்பிட்றதுக்கு உள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த அரசியல்வாதி பணக்கார பயிலோ எல்லாம் திருட்டு பயிலோ எல்லா பயில்களோ இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு நீ ஏழை பையன் தானே, உன்னை வந்து அந்த உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இட்லி அமௌண்ட் சோறு அதை கொத்தி கொத்தி தின்னுவான் புறம்போக்கு எச்ச பசங்க. அதனால் இந்த பேர் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இம்மிடியட்டாக இதுக்கு உண்டான ஆக்ஷன் நீ எடுக்கணும். இல்லாட்டினா நீ அவ்வளோதான், நீ செத்துப்போயிடுவேன், உனக்கு காப்பாற்றவே முடியாதப்பா. உனக்கு ஏற்பட்ட குறைகள் ஆகட்டும், இல்லை பிறருக்கு ஏதாவது குறைகள் ஏற்பட்டுட்டோம், இல்லை உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுட்டோம், உடனே நீ வந்து அதை வெளியில் உலகத்துக்கு வச்சிருந்த குற்றம் குறைகள் உனக்கு ஏற்பட்டாலும் சரி, வேறு ஒருத்தருக்கு ஏற்பட்டாலும் சரி, உண்டாத தட்டி கேளு, அடிச்சு கேளு, அடிச்சு கேளுன்றேன். சின்ன பிள்ளைங்களை, அறிவான பிள்ளைங்களை, என் சலங்களே நான் கேட்குறேன், நல்லா படித்த பிள்ளைங்க
என்னத்துக்கு அந்த சரவணா ஸ்டோரில் அந்த பாத்திரம் கடையில் அப்புறம் அந்த சோறு வந்து சுகியா புகியா இதெல்லாம் பண்ணுறீங்க பண்ணாதீங்க. இளையராஜா வந்து அவங்க அண்ணன் வரதராஜன் கம்யூனிஸ்ட் கட்சியில் மீட்டிங்கில் அவர் பாட்டு கம்யூனிஸ்ட் சம்மந்தப்பட்ட பாட்டு பாடுவார், அப்புறம் அங்கே ஹார்மோனியம் வாசிப்பார். அவர் ஏன் ஏதாவது ஒரு மாட்டு வண்டி ஓட்டத்துக்கு போக வேண்டியது தானே, இல்லை வேற ஏதாவது அதை போய் ஏதாவது ஒரு கம்பி கட்டுற வேலை இல்லை ஒரு கொளுத்து வேலைக்கு போகிறதுன்னு போகல அதே தானே. வைரமுத்து அந்த காலத்துலேருந்தே ஒரு கவிங்க, அப்புறம் எதுக்கு அவர் எழுதுறதை விட்டுட்டு ஏதாவது மாடு மேய்க்கிறதுக்கு போக வேண்டியது தானே, வேறு ஏதாவது வேலைக்கு போக வேண்டியது தானே. இப்படி எல்லாரையும் எடுத்துங்க போக மாட்டாங்க. பாரதியார் எடுத்துக்க, அவர் ஏன் அதே எழுத்து துறையில் இருந்தார். அதனால் தயவு செய்ய பிள்ளைங்களே பிஏ எம்ஏன்னு படிச்சுட்டு கண்ட கர்மாந்திர வேலைக்கெல்லாம் போகாதீங்களா, பட்டி கூட எடுக்கலாம், பிச்சை கூட பிச்சை எடுக்காதீங்க, பட்டி கூட எடுங்க, ஆனால் படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு மட்டும் போ. ஏ சாவு செல்லங்களே, இப்போது நமக்கு திடீர்னு பார்த்தா என்னடா நமக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை அது துன்பம் துயரம் வேதனை, திடீர்னு எவனாவது உன்னை பற்றி புறம் பேசுறது, நல்லா உன்னை வாங்கி தின்னுட்டு பின்னால் வந்து முதுகில் குத்துவான் திட்டு பையன், உன் ஃப்ரெண்டு தான் உன் ஃப்ரெண்டை பற்றி தான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்துச்செல்லாம் உனக்கு ஒரு நல்ல ஒரு அறிவை கொடுத்து விட்டு வெளியில் போயிடும், கூட வந்து இருக்காது தெரிஞ்சிடும் உனக்கு திட்டு பையன் உன்னை ஏமாத்துறான்னு உனக்கு தெரிஞ்சிடும், உடனே நீ அவனை ஒதுக்கணும். ஆமாம், கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, டோன்ட் மேக் கம்யூனிகேஷன்ஸ், கம்யூனிகேஷன் உண்டாயிக்காது. செல்ஃபோனில் நிறைய ஃபோன் வச்சுக்கிறது, நிறைய கெட்ட கெட்ட ஃபோட்டோ வச்சுக்கிறது, இதெல்லாம் வேணாம், தூக்கி போடுச்செல்லாம். அவன் வாழ்க்கை ரொம்ப அருமையான வாழ்க்கை, சின்னோண்டு வாழ்க்கை, சுனாமி வருது உலகம் அழிய போதுச்செல்லாம், ஜாலியாக இருச்செல்லாம். நேற்று மறந்துடு, நாளைக்கு பற்றி யோசிக்க யோசிக்காத, இன்றைக்கி ஜாலியாக இருக்கணும், உண்மையாக பேசு. ராத்திரி தூங்கும்போது இன்றைக்கி எத்தனை தப்பு பண்ண அதை சொல்லி கணக்கு பண்ணிப்பார். தூங்கிறதுக்கு முன்னால் நான் டெய்லி பண்ணுவேன், நம்ம இன்றைக்கி ஏதாவது தவறு பண்ணியிருக்குமா யோசிச்சு வைப்போம், ஐயோ ஒன்றுமே பண்ணலேன்னு நல்லா தூக்கம் வரும். சில ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்போ அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உங்கள்கிட்ட கேட்டுட்டு உன்னை பெக்கலை, அதே மாதிரி நீ வந்து அவங்கக்கிட்ட என்னை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டு கெஞ்சி அவங்க ஒன்று பெற்றுக்கல. இது வேறு அவங்க அப்பா அவனுக்கு சின்ன பிள்ளைகள் சோறு ஊட்டியிருப்பாங்க, அந்த கைக்கு அந்த விரலுக்கு ருசி தெரியாது, அதான் உன் நாக்குக்கு ருசி தெரியும். 5 வயசுக்கு அப்புறம் நீ தான் உன் கையில் எடுத்து நீ சாப்பிட்ற, அவர் உனக்கு ஊட்டி விடல, சும்மா அந்த விரலுக்கு ருசி தெரியாது, நாக்குக்கு ருசி தெரியும், புரியுதா? அதனால் தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சாமி ஈமி கடவுள் கடவுள்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ தான் உண்மை, நீ தான் உண்மை, அந்த நாக்கு உண்மை, அதுக்கு ருசி உண்டு, இந்த உடலுக்கு உயிர் உண்டு, நீ தான் உண்மை, நீ தான் கடவுள், நீ தான் எல்லாம், நீ தான் தெய்வம், நீ தான் அழிகரை, நீ தான் ஆகிற, உன்னை உணர்ச்சி செல்லும், உன்னை படி செல்லும், நீ ஒரு புத்தகம் செல்லும், மாபெரும் மாபெரும் மனிதன் செல்ல, நீ மனிதம் செத்துப்போய் விடாமல் பார்த்துக்கொள், மனிதம் செத்துப்போய் கொண்டிருக்கிறது செல்லம். இந்த பொய்யான உலகத்திலே என்னை படைத்த இறைவா, ஒரு பாட்டு, எனக்கு அந்த பாட்டு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா எந்த ஒரு இறைவனும் ஒரு பொய்யான உலகத்தில் மனிதனை படைக்க மாட்டான், இதை படைத்தது யார், நீ தான். ஆமாம், பொய்யையும் சரி உண்மையும் சரி ஐயோகத்தனும் சரி சாத்தானும் நீ தான், சாமியும் நீ தான், நீ தான், நீ தான், நீ தான், நீ தான். ஸோ என்ன சொல்லுவோம், தாத்தாவுக்கு வயசாகிடுச்சு, நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் நான் பேசின்னு கடுக்கிறேன், யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பேசாததுனால தான் நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுனா நான் ஒதுங்கிப்பேன்ல, ஏன் எல்லாரும் ஒன்று சேருங்கள், எல்லாம் ஒன்று கூடுங்கள், இளைஞர்கள்லாம் ஒன்று சேருங்க, உன் பிள்ளைதான் என் ரோடில் நிற்குது, என் பிள்ளை என் பேர் சுப்பிட்டான், நான் என் மண்டாட்டி ரெண்டே பேர் தான், எனக்கு எந்த கஷ்டம் கிடையாது, ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ ஒன்று சேருங்கள், ஒன்று கூடுங்கள், இளைஞர்கள்லாம் ஒன்று சேருங்கள், வருங்கால உலகப்பா உங்கள் உலகப்பா உங்கள் அது நாசமாக போகுதுப்பா, இயற்கைகளை பாதுகாருங்க, உங்களை பாதுகாருங்க, குழந்தை குட்டிங்களை பாதுகாருங்க, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஓகே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், beautiful purples and the great my dear wolves, so tamashe, I had to go, no, right, I had to take care of me, I had to take care of my family, I had to take care of the world, ellathu pothu yosukranla, so let me leave, right, pathunga ungala nalla pathunga, neenga dhaan pathunga mudiyum, vera avanum pathunga dhaan, unukku valina nee dhaan pathukonum, புரியுதா? உனக்கு வெயிட்டு நிறைய வெயிட்டு சுமக்கணுன்னாக்க ஜஸ்ட் கொட்டுட்டு வெளியில் உள்ளே வச்சுக்காத, ஹார்ட் அட்டாக் வரும், சொல்லு, கருத்து சொல், கருத்து சொல்லிகிட்டே இரு, எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, அவன் மயிறு கேட்டால் கேட்குறான் கேட்காட்டினா செருப்ப கட்டி அடி, ஆனால் சொல்லிவிடு, அப்புறம் அணுகுண்ட மாதிரி வச்சுடு, உள்ளுக்குள்ளேயே தேங்க வைக்காத, எந்த கருத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சாது, கருகி கருகி மண்ணா மயிராக போயிடும், சொல்லிவிடு, அனைத்து பேர்கிட்டையும் சொல்லிவிடு, ஓகேவா, தேங்க்யூ.